ஹலோ அண்ட் வெல்கம், திஸ் இஸ் ஜி3 அண்ட் யூ லிசனிங் டு மீ ஆன் லிட்ரேச்சர் வித் ஜி3. எனக்கு பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி நிறைய பேர் கேட்ட கேள்வி இது தான். அதனால தான் பாலிடெக்னிக் டிஆர்பியை விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்டே பாஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோவை நான் போடுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம மார்ச் 15 போல் உங்களுக்கு நெட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய அறிவை இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் சீரியஸான ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை. நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே நான் இதனால தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நானாக யோசித்து வச்சு எழுதுனது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் எதுவாக இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோடு பாருங்கள். முக்கியமாக போவர்ட் அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஜென்ரலாக ரைட்டர்ஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் எனிமி, உங்களுக்கு பிடிக்காத ஆத்தர் உங்களோட எனிமியாக இருக்கலாம், அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ட்ரெட்யூக்ஸ் பிடிக்காது, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் தான் வந்து சில்வியா பிளாத் இறந்தாங்க அப்படின்னு நானும் ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட அது உண்மையாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி சூசைட் பண்ண ஒரு ஆத்தர் எப்படி எழுதுவாங்க, டிப்ரெஸிங்காக தான் எழுதுவாங்க. ஸோ டிப்ரெஸிங்காக ஒரு போம் நான் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது சில்வியா பிளாத்தோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். இந்த மாதிரி கனெக்ஷன் என்னோட நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எமிலி டிக்கின்சன் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வேறு யார், 7 கேபிள்ஸ் எடுக்கும்போது நான் வந்து ஆத்தர் மில்லோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ப்ளூபெரிஸ் எடுத்து மெல்டிங் வாலோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிக்கிறதால என்னால் ஒரு க்வெஸ்சன் பார்க்கும்போது ஒரு இல்லை ஒரு அனடேஷன் ஏதோ ஒன்று பார்க்கும்போது ஓகே இது இவங்க தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னால் கெஸ் பண்ண முடியும். தட் லீட்ஸ் டு மை செகண்ட் பாயிண்ட், கெஸ்ஸிங் கேம். இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நெட் எக்ஸாம் போகும்போது. அவையா சொன்ன கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்றது நீங்கள் நெட் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியாது, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்வெஸ்டினை லைட்டாக படிக்கும்போதே ஓகே எனக்கு இந்த க்வெஸ்சன் தெரியும் இது இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்குல்ல, அந்த க்வெஸ்டினில் மட்டும் ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. கெஸ் பண்ணணும், கெஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னும் போது ஸ்கிப் தட் க்வெஸ்சன், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா க்வெஸ்டனும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஆன்சர் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது நீங்கள் கெஸ்ஸிங் கேம் அந்த க்வெஸ்சன்ஸ்குள்ளே போங்க. நெவர் எவர் டூ இங்கி பிங்கி பாங்கி. முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணுங்கள், இருக்கிற உங்களுக்கு கிடச்சிருக்க பாயிண்ட்ஸை வச்சு கோடு போட்டு ஏதோ ஒரு கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வர பாருங்கள். அப்படி கனெக்ட் பண்ணி கெஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நிறைய நேரத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா க்வெஸ்சனும் ஆன்சர் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது நார்மலாக நாங்களாம் பண்ணுறது தானே அப்படின்னா, ஆமாம் எல்லோரும் பண்ணுறது தான். ஆனால் ஹவு ஆஃபன் டூ வி டூ, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து பண்ணுவோம் பட் மற்ற நேரத்தில் பண்ண மாட்டோம் இல்லையா. எப்போவுமே நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கணும், முக்கியமாக நெட் மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதும் போது. அதனால தான் என்னோடய வீடியோஸ்லலாம் கூட, அதாவது குவிஸ் வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ கிவ் யூ சம் டைம் பிஃபோர் ஐ போஸ்ட் தி ஆன்சர்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஓகே இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க இல்லைங்களா, அந்த எஃபர்ட்னால் உங்கள் மெமரியும் ரீட்டைன் ஆகும். அதுதான் எஃபர்ட் ப்ரின்ஸிபல் நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கிறதால உங்களோட கெஸ்ஸிங் பவரும் ஜாஸ்தியாகும் நான் நம்புகிறேன். அதனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இந்த கெஸ்ஸிங் கேமை நீங்கள் எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன் நான் சொல்வேன், அண்ட் மோஸ்ட் சீரியஸ் ஒன் இன் மை என்டையர் வீடியோன்னு நான் சொன்னேன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர். நம்மளோட லிட்ரேச்சருன்றது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்றதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிளை நீங்கள் நெட் எக்ஸாமில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் படிக்காதது நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, அதாவது இருக்கிறது 10 யூனிட் தான், அதுக்கு நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக உங்களோட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட கட் ஆஃப் வந்து கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் முதல் 6% மட்டும்தான் கட் ஆஃப்குள்ளே வருவாங்க இல்லைங்களா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேப்பரை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிடணும், அதில் நீங்கள் தரவாக இருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கூட அதில் ட்ரை பண்ணுங்கள், வேஸ்ட்டாகவே ஆகாதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் நீங்கள் செகண்ட் பேப்பருக்கு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு அதில் தரவாகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பருக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்னோடய சீக்ரெட். இது என்னோடய சீக்ரெட் மட்டும் இல்லை, என் காலேஜில் படித்த எல்லாரோட சீக்ரெட். பிகாஸ் எங்களோட மேம் ஒருத்தர் இந்த ப்ரேஸை சொல்லுவாங்க, அதோட
அர்த்தம் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. அது என்னென்னா, நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங், நாட் எவ்ரி திங் அபவுட் சம்திங். இது ஒரு வேர்ட் ப்ளே தான். என்னென்னா, ஒரு விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, ஆனால் எல்லாத்தை பற்றி ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர்னு 37 பிளேயர் நான் படிப்பேன், 154 சானட்ஸ் நான் படிப்பேன், ரைம் ஸ்கீம் இப்படி, அவர் எப்படி எழுதுவார், இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன், நோ நீட். நீங்கள் தெரிஞ்சிருந்தால் ஓகே, பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது மற்ற விஷயங்களில். அதனால் ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்து வச்சுருங்க. ஒரு ஆத்தர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்தரை பற்றி ஓகே இவர் இந்த ஒர்க்கெல்லாம் எழுதியிருக்காரு, அதோட ஸ்டோரி ஃபுல்லாக தெரியணுமான்றதுலாம் இல்லை, ஒரு லைன் சம்மரி தெரிஞ்சால் கூட சில விஷயங்கள்லாம் போதும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்த பற்றியும், இப்போ ஃபெமினிசம்னா அதில் எனக்கு கொஞ்சம் தெரியும், இவங்கெல்லாம் எந்த ஆத்தர்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாத்த பற்றியுமே உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நான் முதல்ல சொன்ன இதில் இருக்கல, அந்த கெஸ்ஸிங் கேம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறமா சரி நான் வந்துட்டு நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங்னு சொல்லிட்டேன், எவ்ரி திங்னா நான் எப்படி எல்லா எவ்ரி திங்கையும் இது பண்ணுறது அப்படின்னா தான் உங்களுக்கு என்னோடய அடுத்த ஸ்ட்ராட்டஜி வரும். இது நான் யூஸ் பண்ணல, பட் இதுதான் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்து தான் நீங்கள் எடுக்கணும், முடிஞ்சால் 10 வருஷத்துலேயும் படிங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் இப்போ 2020 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த குவஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக ஒரு வாட்டி படிங்க, சால்வ் பண்ணுங்கள், கெஸ் பண்ண சொன்னாலே அந்த மாதிரி கெஸ்ஸிங் கேம்லாம் விளையாடி பார்த்துட்டு அதில் வர ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள பற்றி சம்திங் சம்திங் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்த பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் அவ்வளோ படிச்சுருங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு குவெஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமை அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். அண்ட் தென் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு அது தெரியல, ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்னென்னா, என்ன கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கட் ஆஃப் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களால் உங்களோட கேமை அப் பண்ண முடியும். நீங்கள் 2 எக்ஸாம்லேயும், அதாவது பேப்பர் 1லேயும் சரி பேப்பர் 2லேயும் சரி, அட்லீஸ்ட் மினிமம் 40% ஆகுது எடுத்துருக்கணும். அதாவது பேப்பர் 2ல நம்ம 40% எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பேப்பர் 1ல நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 80% எடுத்துட்டிங்கன்னா உங்களால் உங்களோட கட் ஆஃப் ரீச் பண்ண முடியுமா. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களால் ஈஸியாக இந்த பேப்பர் 1 எவ்வளோ நாள் படிக்கணும், பேப்பர் 2 எவ்வளோ நாள் படிக்கணும், எவ்வளோ பேரை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சி வச்சுக்கணும், எனக்கு எவ்வளோ லிட்ரேச்சரில் எனிமீஸ் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் இட். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் திஸ் வீடியோ அ தம்ஸ் அப், இஃப் யூ டோன்ட் லைக் திஸ் வீடியோ கிவ் இட் அ டிஸ்லைக் அண்ட் டெல் மீ வை யூ டோன்ட் லைக் இட், அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் தி எண்ட்.